இங்கே இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லா நாட்டி நடக்க நடக்க நீயும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பின்னாடி போ. அதை சொல்லு, நீ யாரு? நீ டைரக்டரா நான் டைரக்டரா? போய் உன் டைரக்டர் மனப்படம் பண்ணு, போ. இந்த வீடியோ ஆன் பண்ணிட்டியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒருக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஹாய் டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்கே இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ. ஃபோட்டோ வந்து எப்படி வந்து நம்ம மொபைல் ஃபோன்லேயே வந்து க்ரியேட்டிவாக எப்படிலாம் எடுக்கிறது, அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் வேலை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதே மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளாலலாம் இதை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நெக்லெக்ட் பண்ணிப்பீங்க. நானும் முன்னாடி அப்படி தான் நெக்லெக்ட் பண்ணேன். ஓகே, ஒருக்கா ட்ரை பண்ணலாமே அப்படி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிள் வேலை. உங்கள் கூட நினைக்கிறேன் ஷேர் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோஸ்க்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோஸ்க்குள்ள போகலாம். வெல்கம் டு அஞ்சூஸ் டூடில் டைரி சேனல். இதை போல புக்கை தள்ளுற மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுக்கணும்னா புக்கை வந்து ஜூமில் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. போஸ்ட் கொடுக்குறவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் நிற்கணும். ஃபோனை நீங்கள் செங்குத்தாக வச்சுக்கணும். இதுதான் ரூல்ஸ். இதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணால் சூப்பராக இதே மாதிரி புக்கை தள்ளுற மாதிரி உங்களுக்கும் அழகான ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுக்கணும்னா பாட்டில் வந்து உங்கள் பக்கத்துலேயும், போஸ் கொடுக்குறவங்க ரொம்ப தூரத்துலேயும் இருக்கணும். வாயை பிளந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரியே போஸ் கொடுக்கணும். ஒரே ஒரு ரூல்ஸ் என்னென்னா பாட்டிலும் போஸ் கொடுக்குறவங்களும் ஒரு டயக்னல் டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்படி நீங்களும் இருந்தால் உங்களுக்கும் இதே மாதிரி சூப்பராக ஒரு ஃபோட்டோ கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை மாதிரி ஃபோட்டோடுக்கு என்ன பண்ணுன்னா பாட்டில் எப்பவும் போல் உங்கள் பக்கத்துலேயும் போஸ் கொடுக்குறவங்க தூரத்துலேயும் இருக்கணும். இதில் வந்து என்ன பண்ணுனா கீழே உட்காந்துருக்கவங்க வந்து கொஞ்சம் பக்கத்தில் உள்ள டிஸ்டன்ஸ்லேயும், அந்த சைடு நிற்கிறவங்க வந்து ரொம்ப அதை விட டிஸ்டன்ஸ்லேயும் இருந்தால் தான் உங்களுக்கு இதே மாதிரிப்பட்ட போஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு க்ரியேட்டிவான ஃபோட்டோ கிடைக்கும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லலாம் வச்சு நீங்களும் கலக்கு கலக்குன்னு கலக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோ கண்டிப்பாக ஃபன்னியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தங்களை மிதிக்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஃபோட்டோ. மிதிக்கிறவங்களோட கால் வந்து கேமராவில் ஜூமில் இருக்கணும். மிதி வாங்குறவங்க ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கணும். அப்போ தான் இந்த ஃபோட்டோ ரொம்ப கிளியராக வரும். மிதி வாங்குறவங்க பயப்படுற மாதிரி கையை மேலே தூக்கிட்டு ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். அப்போ தான் ரொம்ப க்ரியேட்டிவாக அழகாக ஒரிஜினலாக வரும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் க்ரியேட்டிவாக வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து டயக்னலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும். அப்போ கரெக்டாக உங்களுக்கும் இதே மாதிரி போஸ் வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு என் கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோட்டோனா முன்னாடி அடிக்கடி ட்ரை பண்ணியிருக்கேன், கரெக்டாக வந்ததே இல்லை. ஆனால் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு படிக்க மேலே நின்றுக்கிட்டு கீழே வந்து நீங்கள் வந்து ஃபோன் வச்சுக்கோங்க, செல்ஃபி மோடில் வச்சுக்கிட்டு. இதே மாதிரி ஒரு காலை வந்து முன்னாடியும் இன்னொரு காலை வந்து லைட்டாக பின்னாடியும் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு கேமரா மேலே நடந்த மாதிரியே சூப்பரான ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த ஃபோட்டோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.